ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வயிறு எரிச்சல், தொண்டை எரிச்சல் இந்த மாதிரி எரிச்சலை வந்து சரி செய்யக்கூடிய ரொம்பவே சிம்பிளான எளிய வீட்டு வைத்தியம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கப்பில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் துருவியோடு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கணும், அதில் ஒரு அரை கிளாஸ் அளவு ஊற்றி நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டு போகிறேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அரைச்சிட்டு வந்ததில் வந்து இந்த அளவு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து ஏதாவது ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது பெரிய சைஸில் ஏதாவது வடிகட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து சக்கை மாதிரி வரும் பார்த்தீங்களா, ஸோ அதையும் நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். லைட்டாக வந்து நல்லா ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் லேசாக சட்டியில் வந்து சூடு பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுக்குவேன். ஸோ ஃபுல்லாக வந்து இப்போ வந்து பிழிஞ்சு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம டயட் ரெசிபிஸ்லாம் செய்கிறப்போ ஏதாவது நம்ம கோகோனட் ஃப்ளவர் யூஸ் பண்ணுற மாதிரி ரெசிபிஸ் இருக்கும்ல, அதுக்கு பதிலாக இதையும் வந்து யூஸ் பண்ணாலும் நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இதே அந்த சக்கையும் வந்து வேஸ்ட் பண்ணால் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு வந்து எடுத்துக்க போகிறேன். எனக்கு இதை விட வந்து உங்களுக்கு துணி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது இருக்குன்ட்டு இப்போ டக்குன்னு இதில் வந்து பண்ணேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த சக்கை வந்து இப்படி வந்து வந்துருக்கு. இந்த அளவு வந்து ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பால் தான் இது. இதில் வந்து என்ன கலக்கணும்னா, ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பட்டி தான் சேர்க்கணும். கருப்பட்டி வந்து சேர்த்துக்கிறேன். வெள்ளம் வந்து சேர்க்கக்கூடாது, கண்டிப்பாக கருப்பட்டி தான் சேர்க்கணும். கருப்பட்டி தான் வந்து நல்லா அந்த புண்ணை வந்து காய வைக்கிற தன்மையும் இருக்குது, நல்லா குளிர்ச்சியும் தரும். ஸோ அதனால் கருப்பட்டி வந்து கண்டிப்பாக கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சியா சீட் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நாட்டு மருந்து கடையெல்லாம் வந்து கிடைக்கும். வயிற்றில் வந்து ஹீட்னால் வர ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து கூலாக வச்சுக்கும். ஸோ கூலாக இருந்தாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த ப்ராப்ளமே வந்து வராது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து குடிக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சியா சீட் கிடைக்கலனா பரவாயில்ல, நீங்கள் வெறும் வந்து தேங்காய் பால் எடுத்துகிட்டு கருப்பட்டி வந்து சேர்த்து வந்து இந்த ரெமடியை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கலாம். வயிறு எரிச்சல் வந்து சில பேருக்கு எப்படி வருதுன்னா, ரொம்ப டைம் இதே மிஸ் பண்ணி வந்து சாப்பிட்ற விஷயத்தினாலையும் வரும். அப்போ நைட் ரொம்ப நேரம் வந்து லேட் நைட் வந்து தூங்குறனால, அதனால் ஓவர் ஹீட் ஆகிறப்ப கூட ஓவர் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி பல ரீசன் இருக்குது. அந்த மாதிரி எந்த ரீசன்னால கூட உங்களுக்கு வயிறு எரிச்சலோ தொண்டை எரிச்சலோ வந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மூணு பொருளுமே வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த ரெமடியை வந்து சின்னவங்க பெரியவங்க யாருனாலும் குடிக்கலாம். பெரியவங்க குடிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து மார்னிங் வந்து குடிக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டைஜஷனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு செமிக்கிறக்கு ஒரு மாதிரி இருக்க வந்துச்சுன்னா ஒரே ஒரு பிஞ்சுக்கு ரொம்ப கம்மியாக வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகும். இது குடித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட வந்து எதுவுமே குடிக்காதீங்க. ஸோ அப்போ வந்து இந்த ரெமடி நல்லா வந்து வேலை செய்யும். வாரத்துக்கு வந்து டெய்லி கூட நீங்கள் வந்து குடிக்கலாம். கொஞ்சம் சரியான மாதிரி இருக்க பிறகு நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 டேஸ் வந்து குடிக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த எரிச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரவே வராது. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஹீட்னால தான் ஒரு வயிறு ஓவர் புண்ணாகி வந்து எரிச்சலானா கூட இந்த மாதிரி நம்ம வந்து வாரத்துக்கு 2 தடவை குடிக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா அதே வந்து சரி பண்ணிடும். இதில் வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு இது மட்டுமே ஒரு ரெசிபி மாதிரி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இல்லைன்னா வெறுமனே அது ஃப்ரூட்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி குடிக்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் விஷ். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெமடி தான். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து நான் வயிறு எரிச்சல் இந்த மாதிரி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா, அதில் சொன்ன சில ரெமடிஸ் வந்து சில பேரால் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் இது அப்படி கிடையாது. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களோ யாருனாலும் நீங்கள் இந்த வந்து ரெமடி வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட வந்து வயிறு புண்ணு இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி, அவங்களுக்கு வயிறு எரிச்சலோ தொண்டை எரிச்சலோ எது இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வயிற்று எரிச்சல் புண்ணுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து உள்ள நல்ல சூப்பரான ஒரு ட்ரிங்க் மாதிரி கூட இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெமெடி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.